வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக கல்யாண வீடுகளில் செய்கிற மாதிரி கேசரி ரெசிபி. இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் கேசரி ரொம்ப கெட்டியே ஆகாமல் சாஃப்டாக வர்றதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா கிறிஸ்பி ஆனதும் எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 240 ml கப்பில் ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். கேசரி செய்யறதுக்கு எப்போவுமே நல்ல பிராண்டட் ரவையாக வாங்கிக்கோங்க. சட்டுன்னு குழஞ்சி போகிற ரவையாக இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் நல்லா இருக்காது. ரவை வெந்ததுக்கப்புறம் கூட குழஞ்சி போகாமல் அதே சமயத்தில் பார்க்குறதுக்கு மணல் மணலாக இருக்கணும். அப்போ தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரவையை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையோட நேரம் ரொம்ப மாறக்கூடாது, ஆனால் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை நல்லா வறுத்து எடுத்தால் தான் ரவை ரொம்ப குழஞ்சி போகாமல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரவையை நல்லா வறுத்தாச்சு, அதை ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 3¼ கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் ரவைக்கு 3¼ கப்பு ரொம்பவே சரியாக இருக்கும். இது ஓரளவுக்கு பெரிய ரவை அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படும். கல்யாண வீடுகளில் 1 கப் ரவைக்கு 1/2 கப் நெய் வரைக்கும் சேர்ப்பாங்க. நான் இதில் 1/4 கப் மட்டும் சேர்க்குறேன். அதுவும் நெய் பாதி எண்ணெய் பாதின்னு மிக்ஸ் பண்ணி சேர்க்க போகிறேன். இது வந்து 60 ml கிளாஸு. 240 ml கப்பில் 1/4 கப் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் பாதி நெய் பாதி சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்துருக்கேன். ஃபுல்லாக நெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் கேசரி ரொம்ப கெட்டியாயிடும். அதனால் நான் ஃபுல்லாக நெய் சேர்க்காம பாதி ஆயில் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஆயிலை மட்டும் தண்ணியில் சேர்த்துடலாம். தண்ணியிலேயே ஏன் ஆயிலை சேர்க்குறேன் அப்படின்னா, அப்போ தான் ரவை ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் குழஞ்சும் போகாமல் இருக்கும். ரவையை வறுக்கிறதுக்கும் முந்திரியை பொறிக்கிறதுக்கும் இந்த 1/4 கப் நெய் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். மொத்தமாக இந்த கேசரிக்கு 1/4 கப்பு ப்ளஸ் 2 ஸ்பூன் நெய் தேவைப்படும். கேசரி ரொம்ப ரிச்சாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/2 கப்பு எண்ணெயும் நெய்யும் கலந்து எடுத்துக்கிட்டு அதிலையே முந்திரி ரவை எல்லாத்தையும் வறுத்து சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததும் அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. கட்டாயம் அடுப்பை சிம்மில் வச்சாதான் ரவை நல்லா வேகும். இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்க்கும்போது கட்டி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சமாக கேசரி கலரை தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். இனி கேசரி செஞ்சு முடிக்கிற வரைக்குமே அடுப்பு ஃபுல் சிம்மிலேயே இருக்கணும். இப்போ ரவை நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு 1¼ கப் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் கேசரி ரொம்ப ஈஸியாக கிளறத்துக்கு வரும். சர்க்கரையை ஒரே டைமில் அப்படியே கொட்டிட்டிங்கன்னா கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும். 1 கப்புக்கு 1 கப் சுகர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டாக இருக்கும். 1¼ கப்புங்கிறது ரொம்பவே சரியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ரேசன் சர்க்கரையை சேர்க்குறதா இருந்தால் 1 கப் சர்க்கரையை மட்டும் சேர்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு 1/2 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஏன்னா ரேசன் சர்க்கரை கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். கடையில் வாங்குகிற சர்க்கரை ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நான் 1¼ கப்பு சேர்த்துருக்கேன். எப்போவுமே பியூர் ஒயிட்டாக இருக்கக்கூடிய சர்க்கரையில் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும். சர்க்கரையோட ஏலக்காயை பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். ஏலக்காய்க்கு பதிலாக நீங்கள் ரோஸ் எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ், உங்களுக்கு எந்த எசன்ஸ் விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற நெய்யையும் சேர்த்துடலாம். கடைசியாக நெய் சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். நெய் அதிகமாக சேர்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்கும் கிடைக்கும்.
இப்போ வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். இந்த கேசரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ சுவையான கல்யாண கேசரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.